भगवान श्री योगिराम सुरत कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की अरुलुम पोरुलुम तरुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கீ. பகவானுடைய அருள் குழந்தைகள் கல்யாணங்கள், டாக்டர் பெரியசாமி தேவக்கோட்டை கேனப்பன் வீட்டு கல்யாணம், அதே போல சின்னப்பன் வீட்டு கல்யாணம், அருப்புக்கோட்டையில சந்திரசேகர், திருவண்ணாமலை சாமி இருக்கும் போது ஒரு திருமணம் நடந்தது, எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க, அதுக்கு வாழ்த்து மடல் கொடுத்து சாமிகிட்ட போய் உத்தரவு கேட்டேன் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வாழ்த்து மடலே அடிக்கிருக்கிறேன். இது ஏன் சொல்லணும், எத்தனையோ கல்யாணங்களை அவ்வளவு அந்தர்களுடைய பார்த்தீங்கன்னா, ஈரோடுல பத்மநாபன் ஏற்பாடு பண்ணுவார், தேவக்கோட்டை, காரக்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கோவை, ஓசூர். ஓசூர்ல பண்ணும்போதெல்லாம் முதல் ஆரம்ப காலத்துல ஓசூர்ல நம்ம பஜனை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஊமை பையனை பகவான் பேச வைத்தார். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. வாட் எவர் ஹேப்பன், தி வில் ஆஃப் யோகி ராம் சரத்குமார், பிளஸிங்ஸ் ஆஃப் யோகி ராம் சரத்குமார். அப்ப அது அற்புதம் நடந்தது. அப்ப சொர்ணநாதன் செட்டியார் இதுல தான் நான் போய் தங்குவோம். சொர்ணநாதன் செட்டியார் என்ன சொன்னார்னா, ஒரு நான் ஒரு காலனி பிளாட் போட்டிருக்கேன், அந்த காலனி நல்ல விலைக்கு வந்தேன்னா காணிமடத்துக்கு நான் அதுல ஒரு பாகம் கொடுக்குறேன், எழுதி கொடுத்துருக்கேன்னு. அதே போல அதே போல சேல்ஸ் ஆகிட்டு நாங்கள் பஜனையெல்லாம் பாடிட்டு எழுத முடிஞ்ச உடனே அதை காணிமடத்துக்கு எழுதி கொடுத்தார். அப்போ யாரோ ஒரு பொய் பிரச்சாரம் நடந்திருக்கு, இது விற்கணும் விலை செய்யணும்னு நம்ம நினைக்கல, சாமிகிட்ட போய் போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் போறேன். அப்போ சாமி கேட்டு, பொன் காமராஜ், இட் இஸ் காணிமடம் மந்திராலய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஜனை பண்ணணும், பஜனைக்கு ஒரு ஓகிராம் பிச்சைக்கார பேர்ல பஜனை மடம் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு பகவான் சொன்ன என்ன, இந்த உலகமே உனக்கு உன் கையில், அது உன்னுடைய நேரம், சொல்லுங்க சாமி நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்கணும். விலைக்கு வேணா அவங்களுக்கு இஷ்டத்தான மாட்டே கொடுக்கணும். நோ நோ, சாமி சொன்னாரு, எனக்கும் சாமிக்கும் தான் உள்ளாது, வேற யாருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. யூ கேன் எக்ஸிக்யூட் எ பவர் ஆஃப் அட்டானி ஒன்லி ஃபார் த கும்பாபிஷேகம். அதுக்கடல பேர் என்னன்னா, இந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுத்தா நோ, இன்னைக்கு வர ரெக்கார்டு நம்ம கையில். எதுக்கு சொன்னா, பகவானுக்கு ஒரு நல்ல காரியம் வருது, அது பண்ணி நானும் என்னதான் கூப்பிட்டு கும்பாபிஷேக ஐயா பெருமாள் ராசு அவர்களும் அடியேனும் பண்ணிட்டு பஜனை நாம செஞ்சிருந்தா பண்ணோம், கும்பாபிஷேகம் நடத்தினோம், 48 மண்டல பூஜையும் நடத்தினோம். இதெல்லாம் அந்த இது நடந்தது, பகவான் கூடவே இருந்து வழியும் மூலியமாக இருந்து வழி நடத்தினார்கள். அவர் திருச்சியில் அது ஒரு அம்மா, நாங்கள் திருச்சிக்கு போகும்போதெல்லாம் அந்த அம்மாவை பார்ப்போம். சாமிக்க பெரிய பக்தன், ஓலை குடிசையில் இருக்கேன், எனக்கு ஒரே மகா, வீடுகளில் போய் 10 தேய்ச்சி அதை வச்சு எச்சி பிரசாதத்தை சாப்பிட்றேன், இந்த குழந்தைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு வீடு நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி போங்கன்னு சொல்லி அவன் அந்த சாமிக்கு படத்தை வச்சு வெளியும் போட்டிருப்போம். அப்போ அந்த ஒருத்தன் எழுத்தாப்புல ஒரு 4 பிளாட்டு போட்டிருக்கான், பிளாட் சேல்ஸ் இல்லை. அப்போ ஏ சாமி, வெளியே தொங்க போட்ட சாமி படத்தை, 2 ஆசீர்வாதம் படத்தை பார்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, நான் எத்தனை தடவை எவ்வளவு சிரமம், பணம் பணம் சிரமம் எல்லாமே இதுக்கு மத்தியில் நடந்துகிட்டு இருக்கேன், ஏதாவது நீங்கள் இதை இப்போ உடனே சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் நான் இந்த பொன்னம்மாளுக்கு ஒரு வீடு போட்டு கொடுத்தேன், வீட்டுக்கு பிளாட் கொடுத்துருவேன், இந்த செய்வீங்களான்னு சொல்லி முடியல. ஒரு 6-7 கார் செல் 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 செல்னு வந்துட்டு வந்து கேட்குறாங்க, ஏப்பா நீ அந்த இந்த சைட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, மொத்தமாக இதில் பேசு, நாங்கள் அதுக்கு பிறகு என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரி பேசியாச்சு. இவர் என்ன கேட்டாரோ அதை கொடுக்க அவங்க ரெடி, ஆனால் அப்படிப்பட்ட முக்கியமான இடம், உடனே எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டு சைட்டுக்கு அதை நீங்கள் உங்களுக்கு இனாமல் கொடுக்கணும், கொடுத்துருவோம், அதில் எல்லாம் இதில் இருக்குது கொடுத்துருவோம். உடனே அவங்க எல்லா டாக்குமெண்ட்லாம் இது பண்ணி கொடுத்து உங்களுக்கும் பண்ணியாச்சு, எல்லாம் அவர் விலைக்கு இந்த டாக்குமெண்ட் முடிஞ்ச உடனே இதை எடுத்துகிட்டு பொண்ணம்மா எங்கே போகிறா, சாமிகிட்ட போகிற பத்திரத்தை அப்படியே வைப்போம், வீடு கட்டுவோம், ஏன்னா பணம் இல்லையே, நான் எப்படி கட்டுவேன், நானே 300 வீடு விடா போய் 10 தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. உடனே சாமி சொன்னார், பகவான் என் தந்தை உனக்கு எல்லா வரமும் தருவார், போவோம். அந்த அம்மா உடனே ஊருக்கு வந்தா பத்திரத்தோட, மின் சீட்டில் 2 இது பேசுகிறாங்க, ஏயா எவ்வளோக்கோ லோன் தானோ லோன் தானோ வீடு கட்டுக்கிட்டு லோன் தானோன்னு சொன்னால் யார் வாரா, இந்த பாட்டிக்கு உரைச்சிட்டு, ஐயா நீங்கள் யார், நான் பேங்கில் மேனேஜர், எங்கே இருக்கீங்க, திருச்சியில், எப்படி கூட்டி வைக்கிறா இருப்பாங்க, அப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க பாட்டி, நான் திருவண்ணாமலையில் யோகி ராம் சரத்குமார் சாமியை கொண்டு, நானும் அங்கே தானே வந்தேன், இப்போ நம்ம முன்னையும் முன்னையுமா சாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம் சொன்னோடனே என்ன பாட்டிங்க,
டாக்குமெண்ட் கொடுத்து கொடுத்தேன். நாளைக்கு பேங்க் வாங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். அது லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்டு, அதை நான் சொல்லி ஏற்பாடு பண்ணி அட்வொகேட் எடுத்து பார்ப்பாரு. அதை வச்சு நீங்க ஏற்பாடு பண்ணி தரமா, நீங்க சாமிக்கு பிள்ளை பக்தர், நானும் சாமிக்கு பக்தர். எப்படி அடாதாரை அட வைப்பான், கூடாதாரை கூட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான், சத்குருநாதன் இவனன்றோ. கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியாச்சு, எல்லாம் பண்ணி எடுத்து அந்த லோனில் கொடுத்தது எல்லாம் பண்ணி ஒவ்வொரு பாசம் பணம் கட்டணுமே, லோன் அமௌண்ட்டை கட்டணுமே. அது வந்து வளர்ந்துக்கிட்டே போய் கடைசியில் வீடு ஏலத்துக்கு வந்தாச்சு, ஏலத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு என்ன நினைக்க, இந்த வீடு நிலத்தை கொடுத்தது நீ, சாமிக்கு படத்தை பார்த்து நிலத்தை கொடுத்தது நீ, வீடை கட்டி கொடுத்தது நீ, தண்டரா போட்டு நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான், நீ கொடுக்கல, நாங்கள் ரெண்டும் ஆளுக்கு ஒரு விச பாட்டு இப்போ பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இல்லை கதவு தட்டப்படுகிறது. இரவு 2 மணிக்கு காலையில் 9 மணிக்கு தண்டரா போட்டு இது பண்ணுவான், ஏலம் விடுவான். உடனே தட்டப்படுகிறது, திறந்தா இதை வச்சுக்க, ஒரு வேஸ்டில் எல்லாம் பணத்தை கட்டி அப்படியே கொடுத்தது கூட கொடுத்தாச்சு. அப்போ நான் எங்கே போனாலும் இந்த பாட்டி டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ பெங்களூரில் இருக்கேன், தாமி சாமி நீங்க தான் வந்து எனக்கு பணம் கொடுத்தீங்க, நான் வந்தேன்மா, நான் பெங்களூர்ல தான் இருக்கேன், ஒரு மாசமா நான் அந்த இதுல இருக்கேன். வந்தது சாமிமா, அவர் எந்த ரூபத்திலையும் வருவார், அப்படி வந்திருக்காரு, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பார்த்தா அங்க கோர்ட்டுக்கு கட்ட வேண்டிய எவ்வளவு பணமோ அவ்வளவு பணமும் அதில் இருந்தது. இப்போ எவ்வளவு அற்புதம், அப்படிதான் பகவான் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு. பகவானுக்கு மந்திராலயத்திற்கு கார் வாங்கி கொடுத்தவர் டாக்டர் முருகசெல்வம். அவருக்கு மகனுடைய கல்யாணம் ராஜா முத்தையா செட்டியார் மண்டபத்தில் நடக்குது. அப்போ அவர் எங்களை பஜனை காணிமடம் யோகிராம் சுக்குமார் மந்திராலய பஜனை என்று சொல்லி வரவேற்பு எல்லாம் கட்டியிருந்தார். ரொம்ப சிறப்பாக எல்லா ஏஐபி ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அவ்வளோ வந்துட்டாங்க, எல்லா உயரதிகாரிகள். அந்த இதில் சாமிக்கு விக்கிரகத்தை கொண்டு மேடையில் வச்சுருந்தார், வச்சு நான் பக்கத்தில் இருக்கேன். திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்து கடைசி வரை இருந்து எல்லா வந்தவர்களுக்கெல்லாம் நம்ம பஜனை குழுவினருக்கெல்லாம் சன்மானங்கள் கொடுத்து எல்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்தா குழந்தை கல்யாணம் பண்ணியாச்சு, அவருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி காணிப்படுத்துக்கு வந்தார். பகவான் அப்படி அந்த குழந்தை பாக்கியம் தான் கொடுத்தார். பேரே ரொம்ப சுறுசுறுப்பானவர், அவருக்கு ரொம்ப நிம்மதி ஆனந்தமர் ஒய்ஆர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் எஸ்டேட்டில் மரங்கள்லாம் இருக்கு, சேலத்து பக்கத்தில் இருக்கு, நாமகிரி பேட்டை பக்கம். இவங்களை கூட்டி மழை இல்லை சாமி, நல்ல தேக்கு மரங்கள் அந்த மரங்கள்லாம் எல்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் படுகிற நிலைமை இருக்கு, நீங்கள் வரணும், உங்கள் பஜனை குழுவோடு வரணும்னு சொல்லி அங்கே வந்து பஜனை இது 3 தடவை அதை பகவான் நடத்தி காட்டினார். பஜனை பண்ணுறோம், நாம சங்கீர்த்தனம் அகண்டநாமம் நடக்குது, பகவானுக்கு அபிஷேகம் பட ஆரம்பித்ததும் மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது.